Hi friends, welcome to BLV channel. Markam channel subscribe panni kude pakkathula irukka bell icon press panninga. Okay, nikku vandu indha mari broom sticks adhaadu vandu todappa kuchi vechi dhaan vandu craft panna porom. So idanal na clean panni eduthu vechirken, or 10 sticks eduthu vechukonga. Na nalla wash pannittu adha nalla vandu clean panni eduthu vechirken, or 10 sticks indha nam craft ku podum. இது வந்து பார்க்க எப்படி இருக்கணும் அப்படினா மேலே வந்துட்டு மெல்லிசா இருக்கணும் தின்னா இருக்கணும் கீழ தட்டையா இருக்கணும் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி ஒரு 10 ஸ்டிக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பின் கமெண்ட்ல கேட்டிருந்தேன் என்ன கிராஃப்ட் வேணும் அப்படினு சோ வந்து வேஸ்ட் திங்ஸ் வச்சு கிராஃப்ட் போடுங்க அப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க சோ அதனால வேஸ்ட் திங்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு கிராஃப்ட் செஞ்சிருக்கேன் இது எல்லா வீட்டு இருக்குங்கறதுக்காக நான் அந்த கிராஃப்ட் செஞ்சிருக்கேன் Okay, but I'm going to paint this one, so I'm going to use black acrylic paint. I'm going to use fabric colors, so fabric colors black acrylic paint. I'm going to use a brush. Okay, I'm going to mix this one. I'm going to paint this one. தண்ணி mix பண்ணாதீங்க ஏன்னா அந்த broom sticks-ல வந்து அவ்வளவா வந்துட்டு ஸ்டிக் ஆகாது அப்புறம் பெயிண்ட் வந்துட்டு ஈஸியா ரிமூவ் ஆயிடும் சோ அதனால வந்து தண்ணி mix பண்ணாம பெயிண்ட் பண்ணிக்கோங்க நான் ஒண்ணு ஒண்ணா பெயிண்ட் பண்ணனா டைம் ஆகுது அப்படினு சொல்லிட்டு எல்லா அந்த broom sticks அதாவது தடப்ப குச்சியும் சேர்த்து வந்து வச்சு ஒரு broad-ஆன பெயிண்ட் பிரஷ் எடுத்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்றனால நமக்கு வந்து பெயிண்டும் சேவ் ஆகும் அதே மாதிரி டைமும் சேவ் ஆகும் ஒண்ணு ஒண்ணா பெயிண்ட் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகும் சோ அதனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப எல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் Okay, இப்ப நான் வந்து எல்லாமே பெயிண்ட் பண்ணியாச்சு. இத நம்ம நல்லா dry பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. Okay, இப்ப இத எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. சோ வந்து இது நல்லா எல்லா சைடும் வந்து நான் பெயிண்ட் பண்ணி அத வந்து காய வச்சி எடுத்துர்க்கேன். இது வந்து நான் வந்து எல்லா இடத்துல பெயிண்ட் பண்ணிட்ட என்ன பண்ணிருக்கேன் அப்படினா அந்த சைடுல கீழ மட்டும் பெயிண்ட் பண்ணாம இருக்கேன். ஏனா இவ்ளோ லெந்த் தேவைப்படாது அத நம்ம உடைச்சு விட்டுருவோம். சோ அதனால அவ்ளோ வேணாம். சோ அதுக்காக அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் தெர்மோகோல் பால்ஸ் எடுத்துருக்கேன் 5 ரூபீஸ் தான் ஒரு பேக்கெட் இது வாங்கி வச்சுக்கோங்க இந்த இது ரெண்டையும் வச்சு நம்ம அந்த கிராஃப்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு கிராஃப்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன் அதில் வந்து க்ளூகன் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் எப்படின்னா க்ளூகன் அப்ளை பண்ணிட்டு க்ளூகன் அப்ளை பண்ணிட்டு டாப்ல அதில் வந்துட்டு ஒரு தெர்மோகோல் பால் எடுத்து ஸ்டிக் பண்ணுறேன் நான் சொல்றது தான் உங்களுக்கு பார்த்தா புரியும் ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு ஸ்டிக் பண்ணுவேன் நான் சொல்கிறத விட அவங்க பார்த்த புரியும் இப்போ நான் ஸ்டிக் பண்ணிட்டேன்லாம் ஒன்று இதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பி வந்துட்டு க்ளூகன் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு இந்த தெர்மோகோல் பாலை வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரியே வந்துட்டு மாற்றி மாற்றி நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுவேன் இது வந்துட்டு பார்க்க அழகாக இருக்கும் நம்ம வந்துட்டு இந்த இதுக்கு பிளாக்கு பெயிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் ஸோ பிளாக் பெயிண்ட்டே பண்ணுங்கள் ஓகே இப்போ நான் அதை ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் ஒரு குச்சி ஃபுல்லாக ஆப்போசிட் சைடில் ஒட்டியிருக்கேன் ஒரு தெர்மோகோல் பால் இன் சைடும் ஒரு தெர்மோகோல் பால் அந்த சைடும் ஒட்டியிருக்கேன் ஒட்டினோம்னா ஒரு நைட் லேம்ப் மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஓகே பாருங்க நான் வந்துட்டு ஒட்டிட்டேன் சூப்பராக இருக்குது பார்க்கவே இது வந்து நைட் லேம்ப் மாதிரி ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க நான் எப்படி இந்த பால்ஸை வந்துட்டு இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கனால அந்த பால்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கனால பார்க்கவே நைட் லேம்ப் மாதிரி அழகாக இருக்குது இதில் வந்துட்டு நம்ம வந்து இதை கீழே இருக்கிறதையும் நான் வந்துட்டு உடச்சி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா பார்க்கவே அழகாக இருக்கும் ஸோ அதனால நான் வந்துட்டு ஒரு பாட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு பாட்டில் ஆட் பண்ணிங்கன்னா இல்லாட்டி ஒரு பாட்டில் எடுத்து போட்டு வச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்க ஸோ இப்போ நான் அந்த ஒரு பாட்டில் போட்டு வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகே பாருங்கள் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது ஸோ எல்லோரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும்